Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா NTPC கான எக்ஸ்பெக்டட் GA क्वेश्चन வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். டேஸ்ல இருந்து ஒன்னு இல்லனா ரெண்டு क्वेश्चन வந்து NTPC ல கேக்குறாங்க. சரியா? இது வந்து நான் எல்லா டேஸ்லாம் எடுத்துட்டு வரல. ரொம்ப முக்கியமான எக்ஸாம் ஓரியண்டட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துட்டு வந்த டேஸ் தான் இது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தீம் ஆஃப் வேர்ல்ட் சாயில் டே 2020. 2020ல நடந்த வேர்ல்ட் சாயில் டேயோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ சாயில் டே எப்போன்னு பாத்தீங்கன்னா 5 டிசம்பர் தான் சாயில் டே. சோ இதோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா கீப் சாயில் அலைவ் ப்ரொடெக்ட் சாயில் பயோடைவர்சிட்டி. சரியா? நீங்க இது ஃபுல்லா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வார்த்தையை மட்டும் வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா அங்க ஆப்ஷன் இருக்கும், நம்ம ஈஸியா சூஸ் பண்ணிக்கலாம். வாட் வாஸ் த தீம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பயோடைவர்சிட்டி டே? பயோடைவர்சிட்டி டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 மேல தான் பயோடைவர்சிட்டி டே. ஓகேவா? அதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்யூஷன் ஆர் இன் நேச்சர். சரியா? அவர் சொல்யூஷன் ஆர் இன் நேச்சர். நீங்கள் ஞாபகம் வைக்கிறது இந்த சொல்யூஷன், இந்த நேச்சர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பயோடைவர்சிட்டினாலே நேச்சர் தான். சரியா? ஏன்னா லாஸ்ட் மினிட்ல படிக்கும்போது இவ்வளோ பெரிய சென்டென்ஸ்லாம் ஞாபகம் வைக்க முடியாது. ஸோ முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த டேஸ் எல்லாம் ஏதாவது கோட்வேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளைண்டா அப்படியே படிக்காதீங்க. சரியா? அடுத்து தீம் ஆஃப் நேஷனல் சயின்ஸ் டே. நேஷனல் சயின்ஸ் டேயோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் சயின்ஸ் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28 பிப்ரவரியில் தான் நேஷனல் சயின்ஸ் டே. இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உமன் இன் விமன் இன் சயின்ஸ். ஓகேவா? அடுத்து வாட் வாஸ் த தீம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே 2020? விமன்ஸ் டே எப்போன்னு எல்லாருக்கும் தெரியும், மார்ச் 8 தான் விமன்ஸ் டே. அதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் ஜென்ரேஷன் ஈக்வாலிட்டி ரியலைசிங் விமன்ஸ் ரைட்ஸ். சரியா? இது ஃபுல்லாக படிக்காதீங்க, ஏதாவது ஒரு ரெண்டு மூணு முக்கியமான வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 24 மார்ச்ல தான் டிபி டே. அதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைம். ஓகேவா? தீம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஹாப்பினஸ் டே. ஹாப்பினஸ் டே, இன்டர்நேஷ்னல் ஹாப்பினஸ் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா 20 மார்ச்ல தான் ஹாப்பினஸ், ஹாப்பி. அடுத்து இதுக்கு தீம் வந்து ஹாப்பினஸ் ஃபார் ஆல் டுகெதர். ஸோ ஏதாவது ஒரே ஒரு வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டுகெதர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோரும் சேர்ந்து இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்க முடியும். இந்த மாதிரி கோடோடு வச்சுக்கோங்க. தீம் ஆஃப் வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே. வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மேல தான் வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே. ஓகேவா? அதோட தீம் வந்து ஜேர்னலிசம் வித்தவுட் ஃபியர் ஆஃப் ஃபேவர். ஓகேவா? ப்ரெஸ்ஸுனாலே ஜேர்னல் வரணும். ஸோ ஜேர்னலிசம், இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா 26 ஏப்ரல். சரியா? ஸோ ஜாப் கிடச்சி 26 வயசில் செட்டில் ஆயிடுவோம். ஸோ அப்போ வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க ஆரம்பிச்சிருவோம். வேர்ல்டு எர்த் டே. எர்த் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா April 22. சரியா? அடுத்து வேர்ல்டு மலேரியா டே. மலேரியா டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஏப்ரல் தான் மலேரியா. சரியா? அதுக்கப்புறம் அதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 மலேரியா ஸ்டார்ட்ஸ் வித் மீ. ஓகேவா? 0, இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. மலேரியா டேங்கிறதுனால மலேரியாங்கிற வார்த்தையும் வருது. ஹெரிட்டேஜ் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா April 18 தான் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே. ஓகேவா? வேர்ல்டு ஹெல்த் டேயோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 17 தான் வேர்ல்டு ஹெல்த் டே. ஓகேவா? சப்போர்ட் நர்சஸ் அண்டு மிட்வைஃப்ஸ். சரியா? ஹெல்த்துனாலே டாக்டர் சம்மந்தப்பட்டது. ஸோ நர்சஸ்ஸு மிட்வைஃப்ஸ் ரெண்டோரும் வருவாங்க. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே வந்து 12 மே. அதோட தீம் வந்து நர்சிங் த வேர்ல்டு டு ஹெல்த். ஸோ நர்சஸ் டேங்கிறதுனால நர்ஸ் வராங்க. ஸோ ஹெல்த்து சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால ஹெல்த்துங்கிற வார்த்தையும் வருது. ஸோ உலகளவில் ஹெல்த்து, இந்த மாதிரி ஞாபகம் வச்சு படிங்க. ஃபுல்லாக படிக்க முடியாது சென்டென்ஸாக. ஸோ முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தீமில். ஏன்னா டேஸும் கேட்குறாங்க, சில சமயம் தீமும் கேட்குறாங்க. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் யோகா டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21 ஜூன் தான் இன்டர்நேஷ்னல் யோகா டே. சரியா? இந்த நம்பரை எப்படி ஞாபகம் வைக்கலாம்? ஒன்று, ரெண்டு நாள் யோகா பண்ணுவோம், அப்படி இல்லைனா ஒரு நாள் யோகா பண்ணுவோம். அடுத்த நாள் காலையில் எந்திக்க மாட்டோம் சீக்கிரமாக, ஸோ யோகா பண்ண மாட்டோம். ஸோ ரெண்டு இல்லைனா ஒரு நாள். ஸோ இன்டர்நேஷ்னல் யோகா டே 21 ஜூன். ஓகேவா? இதுக்கு தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகா ஃபார் ஹெல்த், யோகா அட்டு ஹோம். ஸோ வீட்டில் வச்சு யோகா பண்ணணும், அந்த மாதிரி கோடோடு வச்சு படிங்க. சரியா? அடுத்து வேர்ல்டு என்வரன்மெண்ட் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 5 தெரிஞ்சது தான். அதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி. ஓகேவா? அடுத்து வைல்ட் லைஃப் டே என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மார்ச் தான் வைல்ட் லைஃப் டே. ஹெப்பாட்டிட்டிஸ் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ஜூலை. ஓகேவா? வேர்ல்டு டூரிசம் டே வந்து எப்போன்னா 27 செப்டம்பர். சரியா? இன்டர்நேஷ்னல் டெமோக்ரஸி டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 செப்டம்பர் தான் டெமோக்ரஸி டே. ஓகேவா? அடுத்து இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா COVID-19. ஓகேவா? ஏ ஸ்பாட்லைட் ஆன் டெமோக்ரஸி.
இன்டர்நேஷ்னல் பீஸ் டே. இன்டர்நேஷ்னல் பீஸ் டே எப்போனா 21 செப்டம்பர். 21 வயசு பொண்ணு எப்போவுமே அமைதியாக தான் இருக்கும், சரியா? இதுக்கு கோடோட இதுக்கு அது என்ன, ஷேப்பிங் பீஸ் டுகெதர், சரியா? அடுத்து ஓசோன் டே வந்து 16 செப்டம்பர், சரியா? அடுத்து ஸோ இதோட தீம் வந்து ஷேப்பிங் பீஸ் டுகெதர். ஓசோன் டே வந்து 16 செப்டம்பர். வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 20 அக்டோபர், சரியா? தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் த வேர்ல்டு வித் டேட்டா. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாலே புள்ளி விவரமாக எடுக்கணும். ஸோ டேட்டா வி கேன் ட்ரஸ்ட், ஓகேவா? கனெக்டிங் த வேர்ல்டு வித் டேட்டா வி கேன் ட்ரஸ்ட், இந்த மாதிரி முக்கியமான வார்த்தைகளை மட்டும் அந்த தீமில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே எக்ஸாமில் ஆப்ஷன் இருக்கும், ஸோ பார்த்தோன்னே ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே வந்து 8 செப்டம்பர், சரியா? வேர்ல்டு ஃபுட் டேயோட தீம் ஃபுட் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா 16 அக்டோபர். தீம் வந்து க்ரோ நியூரிஷ் சஸ்டைன் டுகெதர், சரியா? சாப்பிட்டா தான் வளர முடியும், நியூரிஷ்மெண்ட் கிடைக்கும், சஸ்டைன் அண்ட் டுகெதர், ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ரோ அண்ட் நியூரிஷை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளட் டொனேஷன் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 ஜூன். அடுத்து வேர்ல்டு ரெஃப்யூஜி டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா 20 ஜூன், ஓகேவா? வேர்ல்டு ரெஃப்யூஜி டே வந்து 20 ஜூன், சரியா? ஸோ 20 வயசில் காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடுறதுக்காக ரெஃப்யூஜி மாதிரி அலைகிறாங்க ஜூன் மந்த்லேருந்து. ஸோ இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆக்ஷன் கவுண்ட்டு, சரியா? ஸோ அப்போ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனும் தான் நம்மளை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும், சரியா? கோடுவேர்டு கோடோடு வச்சு படிங்க, எக்ஸாம் போனால் அப்போ தான் மறக்காது. வேர்ல்டு டைப்பர்ஸ் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 நவம்பர். தீம் வந்து நர்ஸ் அண்ட் டைப்பர்ஸ், ஓகேவா? ரொம்ப ஈஸியான தீம் தான். பிரவசிய பாரதிய திவாஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஜான்வரி, ஓகேவா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான டேஸ், சரியா? இதிலேருந்து கண்டிப்பாக என்டிபிசியில் வந்து ஒரு கொஷின் வரும். ஏன்னா டேஸ்லேருந்தும் ஒரு கொஷின் கேட்குறாங்க, தீம்லேருந்தும் கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா டேஸ் அண்ட் தீம்ஸ் ரெண்டுமே கேட்குறாங்க. இதுவரைக்கும் எல்லா ஷிஃப்ட்டையும் அனலைஸ் பண்ணி தான் இவ்வளோ முக்கியமான டேஸ் வந்து நான் எடுத்தேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பேஸ் போகிறவங்க ஷிஃப்ட் போகிறவங்க டெய்லி போடக்கூடிய ஜிகே வீடியோஸ், அதாவது எக்ஸ்பெக்டட் ஜிகே ப்ளஸ் எல்லா ஷிஃப்ட்லேயும் கேட்ட ஜிகே வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? திருப்பியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.